ஏய் என்னடா இது சில்லாக்கி டும்மானா? ஹலோ மைடியர் சில்லாக்கி டும்மா வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, AK-61 அஜித்குமார் சாரோட அடுத்த படம், அதுக்கான ப்ராசஸ்ல தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. வலிமை டீம் தான் அப்படியே பண்றாங்க. ஹெச் வினோத் தான் டைரக்ட் பண்றாரு, போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஓகே, பட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வலிமை மாதிரி ஒரு பெரிய படம், 2 வருஷம் 3 வருஷம்லாம் இல்ல, குயிக்கா முடிக்க போறாங்க. இந்த வருஷம் ஆரம்பிச்சு இந்த வருஷமே முடிச்சு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் இது. வலிமை வந்து ஒரு சமையான ஒரு கலெக்ஷனை பெற்றுக்கிட்டு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு வந்து லைக் அது ஃபிளாப் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நியூஸஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை தாண்டி வேற யாருக்கும் அது பிடிக்கல அப்படிங்கிற ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இதற்கிடையில இவங்களாம் சேர்ந்து இன்னொரு ஒரு படம் பண்ண போறாங்கிறப்போ அது கண்டிப்பா ஒரு எக்ஸைட்டடா ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஸோ ஹெச் வினோத் படம் அப்படிங்கிற ஒரு பியூரான படமா வலிமை இல்லை அப்படின்னாலும், இந்த AK-61 அப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பயங்கரமா எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ என்னடா மேட்ரு அப்படின்னா, இந்த படத்துல வந்து ஆல்ரெடி வந்து நம்ம தெரிஞ்ச அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதித்தி ராவ் ஹைதராரி நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அவங்க கூட சேர்ந்து இன்னொரு ஒரு ஹீரோ தான், அவர் தமிழ் சினிமாவில் ஹீரோவா நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தர் தான் கமிட் ஆயிருக்கிறாரு. அண்ட் பிக் பாஸ்ல பயங்கரமா போயிட்டு புகழடைஞ்ச ஒருத்தர் தான் அவரு. யார் அப்படின்னா கவின் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து பண்ண போறார் அப்படிங்கிற நியூஸ் வந்து இப்போ வந்திருக்கு. ரீசன்ட் டைம்ஸ்ல கவின் வந்து நிறைய நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எஸ் லிஃப்ட் வந்து பயங்கரமா இருந்துச்சு. இப்போ ஆகாஷ்வாணின்னு சொல்லிட்டு ஆகால ஒரு வெப் சீரிஸ் மாதிரி ஒன்று வந்திருக்கு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் கேள்விப்பட்டோம். அதே நேரத்தில் இப்போ இந்த படத்தில் அவர் கமிட் ஆக போறார் அப்படின்னு நினைக்கிறப்போ உண்மையுமே ஹாப்பியாக தான் இருக்கு. எஸ் அவர் ஆல்ரெடி வந்து நெல்சன் இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்டு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபார் பீஸ்ட் எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி தான் வந்து ஹெச் வினோத் கனெக்ட் ஆயிருக்காரு. ஹெச் வினோத் இவரை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால ஓகே இந்த பையன் வந்து கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் அஜித் சார் படத்தில் கவினுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வெளில போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து அவரை மாதிரி வளர்ந்து வர நடிகர்களுக்கு அஜித் சார் மாதிரி ஒரு படத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம் தான். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து நயன்தாரா ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படத்தில் அவர் வந்து நடிக்கிறாரு. அந்த படம் வந்து உண்மையிலுமே பயங்கரமாக இருக்கும், ஒரு புதுவிதமான ஒரு லவ் ஸ்டோரி சொல்ல போகிறாங்க அந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸும் வந்துச்சு. ஸோ பார்ப்போம் கவினோட அடுத்தடுத்த மூவ் எப்படி இருக்குது தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ AK-61 இதை தாண்டி வந்து லுக் டெஸ்ட்லாம் ரீசன்ட் டைம்ஸில் போயிருக்கு. அண்ட் அஜித் சார் வந்து மே மாதம் தான் ஷூட்டிங்கில் அவர் ஜாயின் ஆகிறாரு அப்படிங்கிற நியூஸஸும் வந்து இருக்கு. அண்ட் ஃபர்தரி உங்களோட லைக் தாட்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, இந்த படத்தில் இவங்கெல்லாம் நடித்தா நல்லாயிருக்கும், இல்லை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைப்பா வலிமையிலே இது வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அது என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சில்லாக்கி டும்மா. அண்டு கிரிக்கெட்டுக்காக கிரிக்கெட் டிவி ஃபார் இன்னொரு சேனல் வச்சுக்கோங்க, கடை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஏய் என்னடா இது சில்லாக்கி டும்மாண்ணா?